ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிலேட்டான ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா பெரிய பெரிய இடம் வேணுங்கிற அவசியமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே கூட போதும். ஆனால் ஒரு 3000 ரூபாயிலிருந்து ஒரு 5000 ரூபாக்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா போதும் இந்த தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி ஓகே, என்ன தொழில் நம்ம பார்க்க முடியும்? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் பிடித்த ஒரு ஃபுட் ரிலேட்டான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தாங்க நம்ம தயாரிக்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான ஸ்நாக் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மிஷினில் நம்ம தயார் செய்து விற்பனை செய்ய முடியுங்க. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான சிப்ஸ் வந்து தயாரிக்கக்கூடியதுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரம், உருளை, மரவள்ளி, குச்சி சிப்ஸ் இந்த மாதிரி 5 விதமான சிப்ஸ்களாக வந்து இந்த மிஷின் மூலமாக நம்ம தயாரிக்க முடியுங்க. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30000 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு வருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குறைந்த மதிப்பில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு மிஷின்கள் அவைலபிள் இருக்குங்க. ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட், அமேசான் போன்ற வெப்சைட்டுகளில் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த மிஷின்கள் உங்களுக்கு என்ன மாடலில் தேவைப்படுதோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது நீங்கள் கட் பண்ணி வச்சு இந்த சிப்ஸை நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது மேலே உப்பு மசாலா பொருட்கள்லாம் நல்லா தூவி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பேக்கிங் பண்ணிவிட்டு அடுத்தா வந்து நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்தா வந்து இந்த பேக்கிங் எல்லாம் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 25 ரூபாய் இன்னும் வேணுங்கிற ரேட்டுக்கு நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தயாரிச்ச இந்த சிப்ஸுகளை நம்ம எப்படி நம்ம சேல் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தலாம். சின்ன சின்ன மளிகை கடைகள், தியேட்டர் கேன்டீன்ஸ், காலேஜ் கேன்டீன்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அவங்ககிட்ட ஆர்டர் எடுத்துட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு நீங்கள் அவங்க மூலமாகவும் சேல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தனியாக ஒரு கடை வைக்கிறேன்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன 10க்கு 10 இடம் இருந்தால் கூட போதும், கடையும் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தொழில் மூலமாக நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ அதற்கேற்ற வருமானம் நீங்கள் இந்த தொழில் மூலமாக எடுக்க முடியுங்க. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க வீட்டில் இருந்தபடியே. ஸோ இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு கொண்டாடுறோம் உங்களை வந்து பார்க்குறேன். பை.